திமுக அமைச்சர்கள் 7 பேருடைய பதவி பறிக்கப்படுகிறது. இவர்கள் வந்து சிறப்பாக செயல்படவில்லை என்றதுனால அதிதிருப்தியில இருந்த முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆனா இப்போ வந்து உடனே நடவடிக்கை எடுத்தா இந்த உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்கள்ல நடைபெற போவதுன்றதுனால அதை ஏதாவது பாதிக்குன்றதுக்காக இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவு வந்த பிறகு 7 பேருடைய பதவி பறிக்கப்படுகிறது. இந்த 7 அமைச்சர்கள் வந்து ஊழல் அமைச்சர்களா இருக்கலாம், இல்லைன்னா அதாவது செயலற்ற அமைச்சர்களா இருக்கலாம், சரியாக பணியாற்ற முடியாத சில அவர்கள் துறையில வந்து அவர்கள் சரியா செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டுலனால இந்த 7 அமைச்சர்களை நீக்கிவிட்டு புதிய அமைச்சர்கள் 7 பேருக்கு பதவி கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு முதல்வர். ஆனால் முதல்வரின் இந்த செயலுக்கு வந்து திமுக அமைச்சர்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ள வந்து அவர்கள் மிகவும் வந்து அதாவது ஒரு குரோதத்தை ஏற்படுத்திடும். என்னன்னா 5 மாசத்துக்குள்ள ஒரு அமைச்சர் பதவியை தூக்கிட்டு நாங்கள் செயல்படலைன்னா புதிய அமைச்சருக்கு கொடுத்தா இவர்கள் வந்து உள்ள ஒரு கோஷ்டி பூசல் உண்டாகும். இதனால கட்சி வந்து கண்டிப்பாக பலகீனப்படும் என்பது உறுதி. இதுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சில பேருக்கு பதவி கொடுக்கும்போது இங்க கோஷ்டி உள்ளுக்குள்ள வந்து 2 அதாவது 2 பவர் சென்டர் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி 5 மாசத்துல பதவி கொடுத்துட்டு அமைச்சர் பதவிய வந்து நீக்கினா அது வந்து பெரிய அளவுக்கு கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுன்றது பத்திரிகையாளர்கள் வல்லுநர்களின் கருத்தா இருக்கிறது. எது எப்படியோ அப்படி நீக்கணும், அதாவது ஊழல் மந்திரிகள் என்னும் போது செந்தில் பாலாஜி கூட நீக்கலாம், இந்த பிரச்சனைக்குரிய மந்திரி ஒருத்தர் இருக்கிறாரு பிடிஆர் அவரை கூட தூக்கலாம். இவர்கள் பெயர் மட்டும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், மிச்ச 5 பேர் மட்டும் யாருன்னு தெரியல. ஆனா இந்த 7 பேரை நீக்கினாலும் கட்சி வந்து உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல 7 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுவன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து முடிவு வந்து ஒரு அவசர முடிவாவே கருதப்படுகிறது.